கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நாம் கர்த்தர்தாமே பழுதற்ற பலியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதாவது பழுதற்ற பலி என்பது பாவமே அறியாத அல்லது பாவமே இல்லாத ஒரு பரிசுத்தமான மனுஷன் என்றால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நமக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, கர்த்தர் வந்து அவர் தம்முடைய எல்லா பரலோகத்தினுடைய சிலாக்கியங்களையும் அவர் விட்டு தம்மை வெறுமையாக்கி தம்மை தாழ்த்தி அவர் வந்து தேவனுடைய தற்சரூபமாக இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதாவது நாம் தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், அவர் வந்து தம்மை ஒப்பு கொடுத்ததுடைய அந்த காரியம் அல்லது தம்மைத்தாமே என்று சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது அவரே தானே வலிய தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது தேவ சித்தப்படி, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து கிருபாதார பலியாக வெளிப்பட்டது, அது காட்ஸ் பிளான் இல்லையா? அது நமக்கு தெரியும், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய திட்டம், அது கர்த்தருடைய சித்தம். அது பல தீர்க்கதரிசிகளின் மூலமாக ஏற்கனவே பைபிளில் எழுதப்பட்ட ஒரு உண்மை. அதுதான் நமக்கு ஏற்ற காலங்களில் கர்த்தர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போது முதலாவதாக ஏசாயா புத்தகத்தில் 44:24 நாம் வாசிக்கும்போது அவர் அதாவது நம்மை சிருஷ்டித்தார், கர்த்தர் வந்து நம்மை சிருஷ்டித்தவர். அது மட்டும் இல்லை, அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் நமக்குள்ளே நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? நம்மை உருவாக்கினவர் என்று சொல்லி பார்க்குறோம். நம்மை சிருஷ்டித்தவர், அவர் நம்மை உருவாக்கினவர். அது மட்டும் இல்லை, அவர் நம்மை அழைத்து தம்மிடம் வரவழைக்க பண்ணினேன் என்று சொல்கிறார். அவரிடத்துல நம்மை வரவழைத்தேன் என்று சொல்கிறார். அப்போது கர்த்தர் தாமே நம்மை அழைத்து நம்மை அபிஷேகித்து அவர் நம்மை அவர் சமூகத்தில் வரவழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது எதனால் என்பதும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய மந்தையில் சேர்த்தாரே, அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியம். நாம் புண்ணியங்களை அறிவிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். அதாவது நல்ல சாட்சியுள்ள பரிசுத்த ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், ஏசாய புத்தகத்தை 53:3, இது எல்லாருக்குமே நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். இருந்தாலும் இந்த நாட்களில் நாம் அதிகமாக இதை தியானிப்பது மட்டும் இல்லை, கர்த்தர் எதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்கணும். இப்போ பாருங்கள், 11:12 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தாமே நம்முடைய அக்கிரமங்களையெல்லாம் சுமந்து கொள்வார். அப்போது நம்மளுடைய மீறுதல்கள் அல்லது பாவங்களை, நம்மளுடைய எல்லா பாவங்களையும் தாமே சுமந்து கொண்டதால் அவருக்கு அநேகரை பங்காக தருவேன் என்று சொல்லி பிதா சொல்லுகிறத பார்க்குறோம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய அக்கிரமங்களையெல்லாம் சுமந்தார். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பாவங்களையெல்லாம் மீறுதல்களையெல்லாம் அவர் தாமே அதை வந்து வாலண்டியராக என்ன செய்திருக்காரு, சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம மத்தேயு 8:17 அது ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம், புதிய ஏற்பாட்டிலையும் அழகாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அதாவது இயேசு தாமே நம்மளுடைய பலவீனங்களையும் எல்லா நம்மளுடைய நோய்களையும் அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போது நமக்குள்ளே நம்ம நோயற்ற ஒரு வாழ்வு, சுகமான ஒரு வாழ்வு வாழ வேண்டுமானால் நாம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்தவர், அது மட்டும் இல்லை தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு தந்து இவ்வளவாக அன்பு கூர்ந்து நம்மை நித்திய ஜீவன அடையும்படிக்கு, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன அடையும்படிக்கு இவ்வளவாக அன்பு கூர்ந்த தேவனை நாம் மறவாதபடி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இயேசுதாமே நம்மளோட பலவீனங்களையெல்லாம் சுமந்து கொண்டார்.
ஒருவேளை நமக்கு பலவீனம் இருக்கலாம். நம்ம வந்து சில நேரத்தில் சாக்கப்போக்கு சொல்லும்போது எனக்கு முடியல முடியலன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கலாம். ஆனாலும் நம்மளோட பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், என்னோடய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்றால் அந்த பலவீனத்தில் தான் கர்த்தருடைய பலன் பூர்ணமாக விளங்குகிறது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அப்படிப்பட்ட நம்மளுடைய பலவீனங்களெல்லாம் கர்த்தர் இயேசு தாமே சுமந்து கொண்டார். நம்ம வந்து இயேசுவிடம் சொல்லியே அவர் சுமந்தார் இல்லை, அவர் தாமாகவே தாமே அந்த கிருபாதார பலியாக வெளிப்பட்டு அவர் நம்மளுடைய துக்கங்களை, நோய்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை, பலவீனங்களை, நம்மளுடைய சாபங்களை எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதாவது இப்போ பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம், புதிய ஏற்பாட்டிலையும் அவராக தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ எபிரேயர் புத்தகத்தில் 9:11 பழுதற்ற பலியாக தம்மைத்தாமே அவர் வந்து ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு அதிக சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அதாவது முதல்ல நான் சொன்னது போல் 9:11 நம்ம வாசிப்போம். 9:11 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும், வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பாருங்கள், அந்த இடத்துல நம்ம வாசிக்கும்போது இவ்வளோ தெளிவாக இருக்கிறது எதில், 11:12 தொடர்ந்து வாசித்தா அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். இந்த இடத்துல நம்ம நல்ல நிதானமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, அந்த நாட்களில் வெள்ளாட்டுக்கடா, அந்த ஆட்டுக்கடா, காளை இதையெல்லாம் பலிட்டு அந்த சாம்பலை அவங்க சரீர சுத்திக்காக அவங்க தங்க பூசிக்கொண்டு இது பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது பரிசுத்தப்படுத்துமானால், அந்த சாம்பல் பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த வசனம் உண்மையாகவே நம்ம நிதானமாக நல்ல ஜபத்தோடு வாசித்து நம்ம உண்மையாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்து ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் அப்படியே நடத்துவார். நம்ம பாருங்கள், நமக்கு அந்த உணர்வு இருக்கணும். அதாவது கர்த்தர் வந்து முதலாவது பாயிண்ட் ஒரு பழுதற்ற பலி, அது நமக்கு தெரியும். நித்தியாவினாலே பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்தார், அதை நம்ம மறக்கக்கூடாது. நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், அதுதான் நான் இந்த காலை வேளையில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுகிற ஒரு காரியம். இப்போ வந்து அன்னகர்கள் சொல்லும்போது நம்ம வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில், மத்திய புத்தகத்தில் ஆண்டவர் எழுதி வச்சுருக்காரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்னு நினைக்கிறேன். அப்போது அங்கே பிறவிலேயே அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு, அல்லது அவங்களாகவே ஒப்பு கொடுத்தவங்களும் உண்டு, இல்லாட்டி அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு என்று சொல்லி மூணு கேட்டகரி அங்கே நம்ம வாசிக்கிறோம். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. அந்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்மை அந்த செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதுக்கு முந்தின வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த சாம்பல் நம்மை பரிசுத்தப்படுத்தோன்னு அவங்க அதை பூசிக்கொள்கிறாங்க இல்லையா. அதாவது அந்த ஆட்டுக்கடா, காளை அதெல்லாம் பலி பண்ணி பலியிட்டு அதனோட சாம்பலை அவங்க அப்படி மேன்மை பாராட்டினாங்க. ஆனால் அதை விட மேன்மையான இந்த தேவனுடைய திரு ரத்தம், அத்தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார், பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லையா. அப்போது அந்த திரு ரத்தத்தால் நம்ம சுத்திகரிப்பது சுத்திகரிக்கப்படுவது அதிக நிச்சயம்ன்ற சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக கலாத்தியரின் புத்தகத்தில் 4 இந்த கலாத்தியர் புத்தகத்தில் 4 வந்து அடிக்கடி நான் ஜபத்தில் கூட அதை அறிக்கை பண்ணுகிற வழக்கம் உண்டு எனக்கு. பாருங்கள், இந்த தடவையும் ஆண்டவர் வந்து அந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதாவது தேவ சித்தப்படி, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படி தேவ சித்தத்தின்படி கர்த்தர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள், தம்மைத்தாமே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அதாவது இந்த பொல்லாத பிரபஞ்சம் அப்படிங்கும்போது, இந்த பொல்லாத உலகம்,
அதில் வந்து நம்ம நம்ம தேடி எல்லாம் பார்க்க வேண்டாம். நமக்கு சுற்றிலும் எப்போ பார்த்தாலும் அக்கிரமம், மீறுதல், பாவங்கள் நெருங்கி நிற்கிறத பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று நம்மை விடுவிக்கும்படி பார்த்தீங்களா, எதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார் என்பதை நம்ம உணரணும். அதாவது இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படி கர்த்தர் தம்மைத்தாமே தேவ சித்தப்படி ஒப்பு கொடுத்தார். தேவ சித்தப்படி அதையும் மறக்கக்கூடாது. கர்த்தருடைய பிளான் இது. அப்போது அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது, அது அதிக நிச்சயம் இல்லையா. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை ஆயத்தப்படுத்துகிறது இல்லையா. அப்போது அந்த திரு ரத்தத்தை நம்ம எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். அப்போது இங்கே வந்து அடுத்தபடியாக பார்க்கும்போது கலாத்தியரில் முதல் அதிகாரத்திலேயே 12வது வசனம் பவுல் இப்படியாக எழுதுகிறார், நான் மனுஷரிடத்தில் கற்றுக்கொள்ளலை, யார் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, இயேசு கிறிஸ்து தாமே இதையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது இந்த சுவிசேஷம், சுவிசேஷத்தை யார் வெளிப்படுத்துகிறாங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாமே வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, சிலுவையினுடைய அந்த தரிசனத்தை பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறாரே இல்லையா. கலாத்தியர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஒவ்வொருவருடைய உள்ளத்துலேயும் கர்த்தர் நமக்குள்ளே அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரே இல்லையா. சிலுவையினுடைய அந்த தரிசனம் நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போது நாம் வந்து கர்த்தர் வந்து பழுதற்ற பலியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் விசுவாசித்து அவருக்காக நாம் வாழ வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்மளோட அக்கிரமங்களெல்லாம் அவர் சுமந்தார், பாவங்களை சுமந்தார், அதற்கு நன்றியுள்ள சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். அதே போல தான் இங்கே அடுத்த ஒரு காரியம், தம்மைத்தாமே பலியிடுகிறதுனால ஒரே தரம் இந்த கடைசி நாட்களில் அவர் மரித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். கடைசி நாளில் ஒரே தரம் அவர் பலியானார், தம்மைத்தாமே அவர் பலியிட்டார். பார்த்தீங்களா, தம்மைத்தாமே பலியிட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், அப்போது தேவ சித்தப்படி அவர் ஒப்பு கொடுத்தார், தம்மைத்தாமே பலியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த கடைசி நாட்களில் அவர் மரித்ததுக்கு அர்த்தம் இருக்குது. அதாவது அவருடைய மரணத்தின் மூலமாக மரணத்தையே அவர் ஜெயித்திருக்கிறார் இல்லையா. அதனால் நமக்கும் கர்த்தரை விசுவாசிக்கிற அல்லது விசுவாசத்தின்படி அவருடைய விசுவாசித்து நீதியின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு மரணம் இல்லை என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த ரெண்டாவது மரணம் நமக்கு இல்லை என்று சொல்லி நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அப்போது ஒரே தரம் கடைசி நாளில் அவர் மரித்தார், தம்மைத்தாமே அவர் பலியிடுகிறதுனால நமக்கு ஒரு பெரிய மீட்பை, நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது எபேசியர் புத்தகத்தில் 2:22 வசனம் பாருங்கள், அதில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இயேசு தாமே மூலைக்கல்லானார். எதுக்கு அவர் மூலைக்கல்லானார் பாருங்கள், அந்த வசனம் முழுவதும் நம்ம வாசித்தா நமக்கு நன்றாக விளங்கும். நான் வந்து இப்போ அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள், ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். அதாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட ஆவியினாலே, நித்திய ஆவின்னு நம்ம இதுக்கு முன்னாடி வாசித்தோம், அந்த நித்திய ஆவினால், ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியம், அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக இருந்து. பார்த்தீங்களா, நம்ம வந்து தேவனுடைய வீட்டார் அப்படின்னா நமக்கு இன்னும் அதிக சிலாக்கியம், பாக்கியம். அப்போது தேவனுடைய வீடு இல்லையா, நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம், தேவனுடைய குடும்பம், இயேசு கிறிஸ்துவோட குடும்பம் என்று நாம் நல்ல சந்தோஷமாக சொல்லிக்கொள்ளலாம். அப்போது அடுத்த வசனத்தில், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். யாருடைய அஸ்திபாரம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் இல்லையா, அவங்களுடைய அஸ்திபாரம். அதற்கு அந்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்துக்கு யார் மூலைக்கல் பாருங்கள், இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். பார்த்தீங்களா, அப்போ எவ்வளோ தெளிவாக இருக்கிறது பாருங்கள். இப்போ நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தில் சபையில் நாட்டப்பட்டிருக்கிறோம், கர்த்தரால் நாட்டப்பட்டிருக்கிறோம். அப்போ கர்த்தரோட மந்தையில் இருக்கிறோம், அவருடைய பண்ணையில் இருக்கிறோம், அவருடைய மாளிகையில் நாம் இருக்கிறோம். நம்ம எல்லா சிலாக்கியங்களையும், கர்த்தருடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, நல்ல சுகத்தை எல்லாமே நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா. அப்போது இது எல்லாத்துக்கும் நல்ல பெரிய சிலாக்கியம், நமக்கு தேவனோடு சேர்கிற சிலாக்கியம் நமக்கு ஆண்டவர் பாக்கியம் கொடுத்துருக்கிறாரு. அப்போது அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள்
பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அப்போ இது ஒரு பரிசுத்த ஆலயமாக அது கர்த்தருக்குள் எழும்புகிறது என்று சொல்லி பார்க்குறோம். மூலைக்கல் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். நம்மெல்லாம் யார்? இயேசு கிறிஸ்துவோட குடும்பம், அல்லது தேவனுடைய வீட்டார், அல்லது தேவனுடைய மாளிகை என்று சொல்லுகிறோம். அப்போது ஒரே ஆலயமாக நம்ம கூட்டி சேர்த்து கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்கள், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்கள், ஒரே வாசஸ்தலமாக, அதாவது அந்த வாசஸ்தலங்கும்போது கர்த்தர் அதில் வாசம் பண்ணுகிறார் இல்லையா. நம்ம ஒவ்வொருவருடைய சரீரமும் கர்த்தருடைய ஆலயம். அப்போ நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணணும். அப்போது நம்ம பணிந்த ஆவிகளாக இருப்போமானால் நிச்சயமாகவே நித்தியவாசியாக கர்த்தர் நம் உள்ளத்தில் வாசம் பண்ணுவார். ஏனென்றால் நம்ம அந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அழகாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். அவர் அந்த பரலோக சிலாக்கியங்களெல்லாம் விட்டு அதையெல்லாம் திறந்து தேவ சித்தப்படி தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் இல்லை, பலியாக ஒப்பு கொடுத்ததன் நிமித்தந்தான் நமக்கு ஒரு பெரிய விடுதலை, நமக்கு ஒரு பெரிய நித்திய மீட்பு, ஆத்ம மீட்பு என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது பெரிய சிலாக்கியம் என்னென்னா நம்ம பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியம் இருக்கிறது. கடைசியில் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா, நம்ம அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். அப்போது தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ இந்த கட்டுமான வேலையில் நம்ம வந்து இசைவாய் நடக்கணும், கர்த்தரோடு இசைந்து நடக்கணும், கர்த்தருடைய சித்தம் செய்யணும், கர்த்தருடைய வழியில் நடக்கணும், தேவ நீதி நம்ம செய்யணும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். இது எல்லாத்துக்கும் பேசிக்காக நமக்கு தேவனுடைய சாயல் இருக்கணும், தன்மைகள் இருக்கணும், நம்ம தேவனுக்கு மகிமையான சாட்சிகளாக நம்ம ஜீவிக்கணும். இந்த உலகத்தில் நம்ம சாட்சிகளாக இருந்தால் தான் நம்ம சொல்கிற சுவிசேஷத்தை மற்றவர்கள் கேட்பாங்கன்றது அதிக நிச்சயமாக இருக்கிறது. பாருங்கள், இப்போ நான் இந்த பகுதியை ரொம்ப நிதானமாக இவ்வளோ வாசித்ததனுடைய முக்கியமான சாராம்சம் என்னன்றா, அந்த மாளிகைக்கு அல்லது அந்த ஆலயத்துக்கு யார் மூலைக்கல்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாமே அதற்கு மூலைக்கல்லாக இருக்கிறார். அப்போது நம்ம அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம மறந்துவிட்டு, அல்லது அவருடைய சித்தத்தை மறந்துவிட்டு, நம்ம ஏதோ ஒரு பேருக்காக சும்மா ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது, அல்லது ஒரு இன்னும் சொல்லப்போனால் பாரம்பரியமாக சும்மா பாரம்பரியமாக அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது, இதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் கூட அவர் பழுதற்ற பலியாக நம்ம தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஒரே தரம் இந்த கடைசி நாளில் அவர் வெளிப்பட்டிருக்கிறார் இல்லையா. ஒரே அவர் பலியிட்டதுனால தான் நமக்கு ஒரு பெரிய நித்திய மீட்பு உண்டாயிருக்கிறது. அவருடைய திருரத்தத்தால் நமக்கு ஒரு பெரிய சுத்திகரிப்பு, பரிசுத்தம் உண்டாயிருக்கிறது. அப்போ இதெல்லாம் மனசில் வைத்து நாம் கர்த்தருக்காக உழைக்கணும். அதுதான் இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்க வேண்டிய காரியம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன்தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பார்த்தீங்களா, கண்டிப்பாக நம்ம பரிசுத்தப்படுத்துகிறவர் யாருன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். சமாதானத்தின் தேவன் அவர். பாருங்கள், உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லையா. நமக்கு வந்து மெய் சமாதானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை நான் கூட முன்னாடி ஒரு 25 வருஷம் வரைக்கும் சினிமாலாம் பார்க்குற பழக்கம், எங்கள் அம்மா அப்பாவோட போய் பார்ப்பேன். அப்போது திருமணமான ஆரம்பத்தில் 1 வருஷம் கூட அப்படி தான் இருந்தோம். ஆனால் அதில் ஒரு நிம்மதி சமாதானம் ஒன்றுமே கிடையாது. அங்கே யாராவது சினிமாவில் அழுகிற மாதிரியெல்லாம் சீன் வந்ததுன்னா நானும் அழுவேன். அப்போ அந்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை. ஒரு மெய் சமாதானம் நமக்கு எப்போ கிடைக்கிறது? நம் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது தான், நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாட்டப்படும் போது, அவருடைய பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் ஒரு பெரிய நிம்மதி சமாதானம் என்று சொல்லி பார்க்குறோம். அவர் பைபிளை வாசிக்கும் போது, நாம் அவருடைய வழிகளில் நீதி, அவருடைய நீதியை செய்யும் போது தான் நமக்கு அந்த சமாதானம், மெய்யான சமாதானம் என்று சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, பூர்ண சமாதானத்தை கர்த்தர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரே. இப்படி அதாவது மத்தேயு புத்தகத்தில் ஆண்டவர் அழகாக ஒரு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்காரு இல்லையா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகம் அது மெதுவாயும் லெகுவாயும் இருக்கிறது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே, அந்த இளைப்பாறுதல் எதை குறிக்கிறது என்றால் அந்த பூர்ண சமாதானம், அல்லது மெய்யான சமாதானம், உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை தான் அது குறிக்கிறது. அதனால தான் சமாதானத்தின் தேவன் தாமே தம்மை அவர் பழுதற்ற பலி இல்லையா, அதனால தான் நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு.
அப்போது நம்ம கர்த்தருடைய கரங்களில் நம்மை தாழ்த்து ஒப்பு கொடுக்கும்போது, அவருடைய வழிகளில் நடக்கும்போது நமக்கு அந்த சமாதானம் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல் தான் 2 தெசலோனிக்கேயர் 3:16 இந்த அதுலேயும் அப்படி தான், சமாதானத்தின் தேவன் நமக்கு சமாதானத்தை நிச்சயமாக கொடுப்பார் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா. தீத்து புத்தகத்தில் 2:14, இந்த நற்கிரியைகளை செய்ய நம்ம பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கே தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த காரியத்தையும் நம்ம மறக்கவே கூடாது. அதாவது தான தர்மங்களை பண்ணுறது, நற்கிரியைகளை பண்ணுறது, இதில் வந்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் நீங்கள் நற்கிரியை பண்ணணும் என்று சொல்லி பைபிளில் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம நற்கிரியைகள் செய்வதற்கு நம்ம பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கே அவர் தேவ சித்தப்படி தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போது இந்த காரியத்தை நம்ம எப்போதும் மனதில் வைத்து அந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம வந்து நம்ம செய்கிற இந்த நற்கிரியை அது கர்த்தருக்காக செய்கிறோம், கர்த்தரோட நாமும் மகிம்படும். அதுதான் முக்கியமான ஒரு மத்தேயு புத்தகத்தில் நம்ம வந்து அந்த 5வது அதிகாரத்தில் மலைமேல் பிரசங்கத்தில் ஆண்டவர் நிறைய நல்ல காரியங்களை உபதேசங்களை சொல்லி கொடுக்குறாரு இல்லையா. அதில் நம்ம வாசிக்கிறோம், நம்ம செய்யல நற்கிரியைகளினால் பிதா மகிமைப்படுகிறார் பாருங்கள். அப்போது நம் பிதாவை மகிமைப்படுத்துகிறோமா, நற்கிரியைகளை செய்கிறோமா, அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்கிறதா, நாம் வந்து அதில் பக்தி வைராக்கியமாக இருக்கிறோமா என்று சொல்லி நிதானிக்கணும். அதே போல் தான் எபிரேயர் 18வது வசனத்தில் கர்த்தர் தாமே சோதிக்கப்பட்டவராக இருக்கிறார் இல்லையா. கர்த்தர் அவர் தாமே சோதிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் வந்து சர்வ வல்லமுள்ள தேவன், எல்ஷடாய் என்று சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம். நிறைய இடங்களில் தேவன் சர்வ வல்லவர் என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போது நம்ம அதை முழு இருதயத்தோடு நாம் வந்து விசுவாசித்து, நம்ம சோதிக்கப்படும் போது உடனே நம்ம சோர்ந்து போகிறோமா, அப்படி நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் இந்த காலை வேளையில் நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், கர்த்தர் தாமே சோதிக்கப்பட்டவராக இருந்தார் இல்லையா. பிசாசு நிறைய அவருக்கு சோதனைகளை கொடுத்து, உபத்திரவங்களை கொடுத்து, அவமானங்கள், நிந்தைகள், இதெல்லாம் நமக்காக அவர் பாடுபட்டார் இல்லையா. அப்போது கர்த்தர் தாமே சோதிக்கப்பட்டார். ஆனால் அதனால் அவர் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் எப்போதும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா. அவர் வந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் தான் யோவான் புத்தகத்தில் 5:22. அப்போது இதில் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். பிதா தாமே நித்திய தீர்ப்பை தராமல் குமாரனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட நல்ல முக்கியமான சத்தியங்களை நம்ம வந்து மறந்து போகிறோம். பாருங்கள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அந்த நியாய தீர்ப்பு கொடுக்குற அதிகாரத்தை பிதா அப்படியே கொடுத்து விடுகிறார். பார்த்தீங்களா, அதனால்தான் அவர் வந்து பின்னாடி ரெவலேஷனில் நம்ம வாசிக்கிறோம், திறவுகோள்களை யாருடைய கையில் கொடுத்தாரு, பிதா குமாரன் இடத்துல தான் கொடுத்துருக்கிறார். திறவுகோள்களை உடையவர் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். மரணம், பாதாளம், அதனுடைய திறவுகோள் எல்லாம் யாருக்கிட்ட தான் இருக்குது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. அதனால் நியாயத்தீர்ப்பு நாளில் வலது புறம் இடது புறம் என்று சொல்லி முழு உலகத்தையும் ஆண்டவர் வந்து ரெண்டாக பிரித்து, அதாவது அவர் ஆரம்பத்தில் சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் கூட இருக்கிற எல்லா மனுக்குலத்தையும் அவர் ரெண்டாக பிரித்து நியாயத்தீர்க்கப் போகிறார். அது நித்திய நியாயத்தீர்ப்பாக இருக்கப் போகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு வெள்ளை சிங்காசனம், அது வந்து நியாயத்தீர்ப்பு கொடுக்க போகிற சிங்காசனமாக அதில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறப்பவராக அங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் நம்ம வந்து பிதா நியாயத்தீர்ப்பு தராமல் யாருக்கிட்ட அந்த அதிகாரம் கொடுத்துருக்காரு, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுத்துருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. அதே போல் தான் யாத்ராகமும் 12:12, அதில் கூட தெளிவாக பழைய ஏற்பாட்டில் கூட சொல்லப்பட்டிருக்க, நானே நித்திய நியாயத்தீர்ப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அப்படியாக எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம அந்த நியாயத்தீர்ப்புக்கு பயப்படணும். அதாவது கர்த்தர் வந்து நித்திய நித்தியமாக வந்து ஒன்றில் அவரோடு வாழணும், இல்லாவிட்டால் நம்ம நரகத்துக்கு தான் போகணும். ரெண்டில் ஒன்று தான், நம்ம அங்கே போய் ஆண்டவருக்கு முன்பதாக எந்த எக்ஸ்கியூஸோ இல்லை சாக்கு போகலோ சொல்ல முடியாது, தப்ப முடியாது, நம்ம யாருமே தப்ப முடியாது. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இதே போல் தான் லூக்கா புத்தகத்தில் 24:15, இந்த 24வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நல்ல ஃபெமிலியர் போர்ஷன் தான். அதாவது எம்மாவூர் என்ற அந்த ஊரில் இருந்த சீஷர்கள்,
அவங்க அந்த கிராமத்தில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடனே கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் நடந்து தாமே நடந்து போனார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இயேசு தாமே எம்மாவூர் சீஷருடன் நடந்து போனார். இந்த வசனத்தை தான் நான் இந்த காலை வேளையில் அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒருவேளை கர்த்தராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது சில காரியங்களை செய்தார்னு நமக்கு பார்க்குறோம், அல்லது அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் நமக்கு நிறைய ஸ்லாக்கியங்கள் கிடைத்ததுன்னு பார்க்குறோம். அதே போல தான் அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல தான் இந்த பாவ சரீரம் நம்மளுடைய சாவுக்கேதுவான இந்த சரீரங்களை உயிர்ப்பிக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக மறுபடியும் வரப்போகிறார். அவர் உயிர்ப்பிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் பாருங்கள் உயிரோடு, அதாவது மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு இன்னும் பிதாவினிடத்தில் போகலை, அதுக்கு முன்பதாக அவர் வந்து 40 நாள் அநேகருக்கு தரிசனமானார் என்று சொல்லி பார்க்குறோம். அதில் ஒரு செட்டு தான் இந்த சீஷர்கள் ரெண்டு பேர். அவங்க அப்படியே பேசிக்கொண்டே போகிறாங்க. அவங்க ஆண்டவரே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ அறியலை, யாரோ ஒரு ஆள் கூட வர்றாங்கன்னு தான் நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் அப்பம் பிட்டு கொடுத்த பிறகு அவங்களோட கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ தான் சொல்கிறாங்க, அவர் பேசி கொண்டிருக்கும்போது நம்மளோட இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி அவர்கள் உணர்கிறத பார்க்குறோம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு உயிர் மீட்சி நமக்குள்ளேயே எப்போது இருக்க வேண்டும் என்பது தான் அந்த காலை வேளையில் வலியுறுத்துக்கிறேன். எப்போவோ ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், நம்ம இனிமே கடைசியில் நம்மளையும் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் கூட இயேசு தாமே நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறபடினால் நாம் எப்பொழுதும் அந்த உயிர் மீட்சியை காத்துக்கொள்ளணும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 5 முதல் 8 வசனங்கள் நான் முதலே சொல்லியிருக்கேன், தம்மைத்தாமே அவர் வெறுமையாக்கினார். இப்போ நம்ம வந்து அதாவது தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வருகிறவன் தான் எனக்கு சீஷன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா. அப்போது நம்ம எத்தனை பேர் உண்மையாக நம்மளை வெறுத்துருக்குறோம், ஆசை இச்சைகளை அல்லது உலகம் மாம்சம் பிசாசுகளோட கிரியைகளை இதெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டோமா, நம்ம வந்து இன்னும் அது நம்மிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறதா, இதெல்லாம் நம்ம நிதானிக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு பலவீனங்கள் இருக்கும், அப்போது நம்ம முழங்கால் படியிட்டு கர்த்தரோட சமூகத்தில் நம்ம கண்ணீரோடு நம்ம ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை நாளுக்கு நாள் நம்மை உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படும்படி நமக்கு உதவி செய்வார். அவருடைய கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் நாம் பலப்படணும். அதுதான் அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார், யாரும் அவரை கம்பல் பண்ணலை. அதுதான் இந்த காலையில் வேலையில் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற ஒரு காரியம். அதே போல தான் நம்ம வந்து நம்மளை யாராவது ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி அல்லது பலவந்தப்படுத்தி அப்படி இல்லை, பலவந்தம் பண்ணுகிறவன் அந்த பரலோகத்தை பிடித்துக்கொள்வான் என்று சொல்லி கர்த்தர் அழகாக சொல்கிறார் இல்லையா. அப்போது பலவந்தம் பண்ணணும், நம்ம தான் வந்து அந்த பரலோகத்துக்கு போகணும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம யார் வந்து ஒவ்வொருவரும் வெறுமையாக்கி கர்த்தருடைய பாதையில் நடக்கணும்னு விரும்புகிறோமோ கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நடத்துவார், ஆத்துமாக்களை கொடுப்பார். அவர் வந்து அதாவது மீனை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார் இல்லையா. நம்மளுடைய அம்மா அப்பாவே நமக்கு வந்து பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க, நல்ல பொருட்களை தான் கொடுப்பாங்க, கெட்டுப்போன பொருட்களாக கொடுப்பாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. அதை விட பெரியவர் கர்த்தர் இல்லையா, பேரண்ட்ஸை விட கர்த்தர் பெரியவர் இல்லையா, அவங்களையும் சிருஷ்டித்தவர் கர்த்தர் தான். அப்போது அவர் நன்மையானது தான் தருவார் இல்லையா. அப்போது நம்ம வந்து கண்டிப்பாக ஆண்டவருக்கு நம்மை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் எப்படி தன்னை தாழ்த்தினாரோ அந்த மனத்தாழ்மை நமக்குள்ளே இருக்கணும். ஆத்மாதாயம் பண்ணணும்னா நமக்குள்ள அந்த தேவ அன்பு மனத்தாழ்மை இருந்தால் தான் நம்ம ஆத்மாதாயம் பண்ண முடியும். இங்கே வந்து தீத்து புத்தகத்தில் 2:13 இயேசு தம்மைத்தாமே மறுதளிக்க மாட்டார் பார்த்தீங்களா. அது நான் சுருக்கமாக சொல்கிறேன், அந்த வசனம் முழுவதும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. தம்மைத்தாமே இயேசு மறுதளிக்க மாட்டார். அதே மாதிரி தான் இப்போ வந்து உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசின்னு ஆண்டவர் சொன்னார். அதே போல தான் கணவன் மனைவி எடுத்துக்கொண்டா கணவன் வந்து தன்னை நேசிக்கிறது மாதிரி தான் அந்த மனைவியும் தன்னை போல நேசிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு அன்பு தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ இடத்துல நம்ம பார்க்குறோம். அவர் தம்மைத்தாமே அவர் மறுதளிக்கலை, நான் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. தீத்து புத்தகத்தில் நம்ம வாசித்தா தெரியும், கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம உண்மையுள்ளவர்களாக இல்லாவிட்டாலும் கர்த்தர் அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் அவருடைய தயவின் நிமித்தம் அவர் உண்மையுள்ளவராக இருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை தந்தருளுகிறார். அவர் வந்து நம்ம அவரை மறுதளிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போது அவர் என்ன செய்வார், நம்மையும் மறுதளிப்பார்.
பார்த்தீங்களா, நம்ம வந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுறதில் வெக்கப்படக்கூடாது. அப்படி என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுறதில் வெக்கப்படுகிறவங்க யாரோ அவங்கள நான் அறியேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அப்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர், அவர் வந்து தன்னைத்தானே மறுதளிக்க மாட்டார். அதே போல் அவர் நம்ம வந்து அவரிடத்துல உண்மையாக இருந்தால் நம்மை அவர் ஏற்றுக்கொள்வார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் இங்கே வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரத்தில் 22-23 வசனங்களை வாசித்தா நமக்கு தெரியும். ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம், நான் சுருக்கமாக சொல்கிறேன், அந்த வசனம் முழுசும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அங்கே விளக்கு யார்? அவரே அதற்கு விளக்கு, அதாவது ஆலயமும் அவரே, அதில் விளக்கும் கர்த்தரே என்று சொல்லி பார்க்கும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே ஆலயமாகவும் இருக்கிறார், அங்கே அவர் விளக்காகவும் இருக்கிறார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, கர்த்தர் தாமே நம் வெளிச்சமாவார் என்று சொல்லியெல்லாம் நம்ம பாட்டு பாடுறோம். வெளிச்சம் யார்? அந்த நித்திய வெளிச்சம், நித்திய மாட்சிமையாகவும் நித்திய வெளிச்சமாகவும் உங்களை வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நித்திய வெளிச்சமாகவும் நித்திய மாட்சிமையாகவும் உங்களை வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு சாட்சியுள்ள ஜீவியம், பரிசுத்த ஜீவியம் நமக்குள்ளே இருக்குமானால், நாம் அவருடைய நீதியை செய்வோமானால், நிச்சயமாகவே அவர் கொடுக்குற சமாதானம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவருடைய வெளிச்சத்தின் பாதையில் நம்ம நடக்கும்போது தான் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் காத்திருக்கு, பரலோகத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள். அதே போல தான் ரெவலேஷன் அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தா தெரியும், தேவன்தாமே நம் கண்ணீர் யாவையும் துடைப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரே வந்து நம்மளோட கண்ணீரையெல்லாம் துடைப்பாராம். இது வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிசுத்தவான்கள் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில், அதாவது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துருக்கிறார் இல்லையா. ஆயுசு காலம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும், ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்குறார் ஆண்டவர். அந்த காலத்தில், அதாவது தன் காலத்தில் தன் கனியினை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் இல்லையா. அப்போது என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் நான் செய்ய வேண்டிய கனிகள், நான் கொடுக்க வேண்டிய கனிகளை, நற்கனிகளை கர்த்தருக்கு கொடுத்தாகணும், கர்த்தருக்கு கணக்கு ஒப்பிக்கணும் இல்லையா. அப்போது இது போல் நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி நம்ம நான் தவறிவிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து நற்கனிகளை நல்ல கர்த்தர் எதிர்பார்க்குற நல்ல ருசியுள்ள கனிகளை, உச்சிதமான கனிகளை கர்த்தருக்கு கொடுக்கல, நான் தவறிவிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போது நான் அங்கே போய் அழுதுகிட்டே இருப்பேன் இல்லையா. ஐயோ, நான் வந்து உபதேசத்தை உதாசீனம் பண்ணிட்டேன், நான் வந்து கீழ்ப்படியில்லை, நான் கை கொள்ளலை, கர்த்தர் சொன்னதை நான் அலட்சியம் பண்ணினேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற அந்த பரிசுத்தவான்களுடைய கண்ணீர்களை கர்த்தர் தாமே துடைப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து தேவனோட அன்பு, அவருடைய இறக்கம். அவர் வந்து நம்மை ஆறுதல் படுத்துக்கிற, அல்லது நமக்கு நிறைய இழப்புகளும் இருக்கலாம் சிலரோட வாழ்க்கையில், எதுக்கெடுத்தாலும் நிறைய இழப்புகள் தோல்விகள், அதனால் நம்ம வந்து பரிசுத்தவான்கள் அங்கே போகிற நேரம் கண்ணீர் விட்டுட்ருப்போம். நம்ம கர்த்தரோட சித்தம் நம்ம செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யலை, நம்ம சோர்ந்து போய் அப்படியே இருந்துட்டோம், நம்ம சரியாக கர்த்தருக்காக உழைக்கலை, அமைதியாக இருந்துட்டோம், அப்படியெல்லாம் நம்ம வந்து கண்ணீர் வடிக்கிறோம்னு வைங்க, அந்த கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், ஆறுதல் தருவார் என்று சொல்லி அந்த அர்த்தத்தோடு கூட அங்கே எழுதப்பட்டிருக்கு. தேவன் தாமே நம் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அதே போல தான் 1 தெசலோனிக்கர் 4:16 நம்ம எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி தேற்றணும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. எப்படி தேற்றணும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் வானில் துணிக்கும் போது கர்த்ததாமே வானிலிருந்து இறங்கி வருவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போது உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அவரோடு கூட இருப்போம்னு சொல்லி இப்படி சொல்லி நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் ஆற்றுங்கள் என்று சொல்லி அந்த வசனம் முடிக்கிறத பார்க்குறோம் இல்லையா. அதாவது சவுல் வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு எதிராக அவருக்கு விரோதமாக நடந்த ஒரு ஆள், அவரை ஆண்டவர் சந்தித்து பவுலாக மாற்றி அவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கரில் அந்த 4:16 நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு நல்ல எதிர்பார்ப்பு, ஆனந்த பாக்கியம், அதை குறித்து நாம் தியானிப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். நம்ம வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ வருகைக்கு நாம் வந்து ஆவலோடு இருக்கணும், நம்ம அந்த ரெடினஸ் நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அப்போது அவர் வருவார், நிச்சயமாகவே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது கண்டிப்பாக இமைப்பொழுதில் நம்ம நடக்கிற காரியம், அதனால் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருந்தால் தவிர அது முடியாது. கர்த்தருடைய சித்தம் செய்கிறவங்க பரிசுத்தவான்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போது இங்கே நம்ம இதுவரைக்கும் தியானித்த இந்த பகுதியில்
நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் தாமே நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்தார், நம்மளுடைய மீறுதல்களை பாவங்களை சுமந்து தீர்த்தார். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய நோய்களை துக்கங்களை அதே போல் பலவீனங்களை சாரி இந்த இது சாபங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் சுமந்து தீர்த்தார் இல்லையா. அதற்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவரே நம்மை வரவழைத்தார், அவரிடத்துல அவர் நம்மை வரவழைத்தார். அப்போது நம்மை தெரிந்து கொண்டார் இல்லையா, நம்மை அழைத்தார், தெரிந்து கொண்டார், வரவழைத்தார் இல்லையா. அதனால் நம்ம அவருடைய புண்ணியங்களை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். வெளியில் சொல்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, தம்மைத்தாமே அவர் மறுதளிக்க மாட்டார் இல்லையா. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதுபோல் உண்மை உள்ளவர்களை அவரை எடுத்துக்கொண்டு மறுரூபப்படுத்துவார். ஆனால் நம்ம உண்மை இல்லாமல் இருந்தால் நம்ம மறுதளிக்கப்படுவோம், நம்ம வந்து கைவிடப்படுவோம். அந்த நிலைமைக்கு நம்ம யாரும் ஆளாகக்கூடாது. அதே போல் தேவ சித்தப்படி தான் அவர் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்ம விடுவிக்கும்படி அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அதனால் அவரே மூலைக்கல்லானார், அவர் நமக்கு ஆலயமாக இருக்கிறார், அவரே வெளிச்சமாக இருக்கிறார். அதனால் அவருடைய தேவனுடைய வீட்டார் நம்ம இல்லையா. தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம்ன்றெல்லாம் நம்ம நம்புகிறோம். அப்போது அதற்கு மூலைக்கல்லாக ஆண்டவர் இருக்கிறார், தம்மைத்தாமே மூலைக்கல்லாக ஒப்பு கொடுத்தார் இல்லையா. இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொண்டு கர்த்தருடைய சித்தம் செய்வோம், கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.